பால்மணி திருப்பூர் அவர்களை பேச அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். உலகம் தோன்றிய நாள் முதல் ஜோதிடம் கற்றுத்தந்த அனைத்து குருமார்களுக்கும், இந்த ஜோதிட மாநாட்டு மேடையில் வீற்றிருக்கும் ஜோதிட ஜாம்பவான்களுக்கும் எனது மரியாதை கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரம்பரியம் ஜோதிடம் முறையில் படித்துவிட்டு பலனை சொல்ல தெரியாமல் அல்லாடி கொண்டிருந்த என்னை போன்ற ஏராளமான மாணவர்களுக்கு தன் கலங்கரை விளக்கமாக நின்று வழிகாட்டி மனதில் தெம்பையும் உற்சாகம் ஊட்டிய நமது சார ஜோதிட சக்கரவர்த்தி நல்லாசிரியர் அவர்களின் பாத கமலங்களுக்கும், அவரின் குருவின் பாத கமலங்களுக்கும், அவரின் பெற்றோரின் பாத கமலங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அரியப்பரிய சாதனைகள் பல புரிய உதவியாக இருக்கும் அவர் மனைவிக்கும், அவர் மனம் மகிழ இருக்கும் அவர் குழந்தைகளுக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜோதிடம் படிக்கும் பொழுது ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க மேடம் பார்த்துக்கலாம் என்று சொல்லி தன் கைகளாலேயே உணவு முதல் பரிமாறி எங்களுக்கு உற்சாகம் ஊட்டிய சிந்தனையும் மூளையும் குருநாதர் என்றால் அவரின் செயலாக இருக்கும் செயல் வீரர் கோவை அருமை சகோதரர் முருகசூபா ஐயா அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குருநாதர் வழியில் நடப்பதில் நாங்களே முதன்மையானவர்கள் என்று மாநாடு நடத்தி பரமகுருவின் மனதில் மகிழ்ச்சியையும் நிகழ்ச்சியையும் ஏற்படுத்திய சத்குரு ஸ்ரீ வளராஜன் ஐயா அவர்களுக்கும் என் பெருமை மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப பேச சொல்லியிருக்கிறது மூணாம் பாவம். மூணாம் பாவத்தில் இருக்கிற முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா பரிணாம பாவம். லக்னத்துக்கு லக்னத்தை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்லக்கூடிய பாவம். விடாமுயற்சி, சுயமுயற்சி, இதெல்லாம் மனோபலம், பயணம், இதெல்லாம் அடங்கினது. மாற்றம் இதுவும் அதுல தான் இருக்கு. அடுத்த பரிணாமம் பார்த்தோம்னா லக்னம்ங்கிறது விதைனா அது ஒரு இலை விட்டு வளர்றதுதான் அடுத்த பரிணாமம், அதுதான் மூணாம் பாவம். அதே மாதிரி ஒரு உடல் உயிர் உருவாவதற்கு இந்த மூணாம் பாவத்துல இருக்கிற பயணம்ங்கிற காரகம் மிக முக்கியமானது. அதாவது உயிர் அணுக்களின் பயணம், அது கருமுட்டையுடன் சேர்ந்து நடத்தும் மாற்றம் தான் ஜாதகர் என்று குழந்தை உருவாவதற்கே காரணமா இருக்குது. குழந்தை உருவான உடனேயே அதுக்கு கருவிலேயே கேட்கும் திறன் உருவாகி விடுவதாக இதிகாசங்களே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இப்போ விஞ்ஞான ரீதியில நிரூபிச்சிருக்காங்க. அப்போ காது அப்படிங்கிற முக்கியமான காரணம் இந்த மூணாம் பாவத்துலதான் இருக்கு. உலகத்துக்கு அக்சஸா கொஞ்ச நேரம் இருக்காம இருக்கலாம், கண்கள் எல்லாம் சில நேரம் பார்க்காம இருக்கலாம், ஆனா காது மட்டும் எப்பவுமே உலகத்துக்கு திறந்தே இருக்கும். நம்ம தூங்கும் போதும் திறந்தே இருக்கும். அதனால காது வந்து மூளையோட டைரக்டா அட்டாச் ஆயிருக்குன்னு சொல்லலாம். இதுல இருக்கிற முக்கியமான இன்னொரு காரகம் வந்து தன்னம்பிக்கை. அதற்கு யார காரகம் சொல்ல முடியாது, நம்ம குருநாதரை தான் சொல்லணும். 20 வயசுலயே ஜோதிடம் படிச்சுட்டு அது வந்து தனக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அடுத்து கேசி படிச்சு அதுவும் திருப்தி இல்லாம பாரம்பரிய இந்த சாரி கேசி படிச்சு சாஃப்ட்வேர் உருவாக்கி அனைத்து மூன்றாம் பாவ காரங்களான புத்தகம், டெலகிராம், யூடியூப் அனைத்தையும் கொடுத்துட்டு எங்களுக்கு வந்து வழிகாட்டியா இருக்கிற குருநாதருக்கு நன்றி சொல்லி என் உரையை முடிக்கிறேன். அவர் தான் தன்னம்பிக்கைக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் சொல்லலாம். இன்னொரு ஒரே ஒரு சின்ன இது, மாற்றம் அப்படிங்கிறது இருக்கு. இது குருநாதர் வந்து பெண்களுக்கு அதிக வாய்ப்பு கொடுக்கறாரு. எல்லாரும் ஜோசியம் படிச்சுட்டு ஆண்கள் படிக்கிறத விட பெண்கள் படிச்சுட்டாங்கன்னா அவங்க குடும்பத்தில் இருக்கிற கணவர் குழந்தைகளுக்கும் குழந்தைகளோட மனம் எப்படி எல்லாம் இருக்கும் நாம வந்திருக்கும் ரொம்ப உதவியா இருக்கும். அதன் மூலம் சமுதாய மாற்றம் ஏற்படும் சொல்லி என் அனைவருக்கும் நன்றி சொல்லி உங்களையே முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மிகவும் நன்றி. மூணாம் பாவத்தை பத்தி மிகவும் சிறப்பாக எடுத்துரைத்தீர்கள்.